தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்குதல், ஆவின் பால் விலை குறைப்பு, மகளிருக்கு இலவச பேருந்து பயண சலுகை உள்ளிட்ட ஐந்து முக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அரசாணைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று கையெழுத்திட்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தலைமைச் செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக ஐந்து முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதன்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கும் வகையில் முதல் தவணையாக இந்த மாதமே தலா 2000 ரூபாய் வழங்குவதற்கான கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 2,67,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4,153,39,00,000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான அரசாணையிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. மேலும் அரசு போக்குவரத்து கழக சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பணிபுரியும் மகளிர், உயர்கல்வி பயிலும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் கட்டணம் மற்றும் பேருந்து பயண அட்டை இல்லாமல் இன்று முதல் பயணம் செய்வதற்கான ஆணையையும் முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு தொகையான 1,200 கோடி ரூபாயை மாநில அரசே மானியமாக வழங்கி ஈடுகட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொதுமக்களின் புகார் மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த புதிய துறையை உருவாக்கி அதற்கு IAS அதிகாரி ஒருவரை நியமிக்கவும் முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் கட்டணச் செலவை முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசே வழங்குவதற்கான உத்தரவிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார். இந்த 5 அறிவிப்புகளுக்கும் அரசாணையும் உடனடியாக வெளியிடப்பட்டது. முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் புதிய அமைச்சர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர். முன்னதாக தமிழகத்தின் முதலமைச்சராக கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையான விழாவில் மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மு க ஸ்டாலினை தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், கே என் நேரு உள்ளிட்ட 33 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.